हाय वनकम ना इंद वीडियो ले एप्पडी ब्लीच पन्नों रद पत्ती सोली तर पोरें ब्लीच पन्नों तक मुन्नारी निंगे ने नला गावनी करों रद पत्ती ना सोली तर हैं इप्पा वंदे निंगे ब्लीच पत्ती उंगल कोने में तेरी आद अभी जो ना इंद वीडियो पाते पर गे निंगे बायो लामे ब्लीच सही मुड़ियो आप ये दा प्रचन मंदालो निंगे ले अभी रिक्यू पन्नों रद पत्ती ना उंगल सोली कोरतर हैं इप्पा फर्स्ट ब्लीच पन्नों तक मुन्नारी उंगल स्किन निंगे पारंगे उंगल स्किन पाक सोला उंगल स्किन नला हेल्थी आर के अधिक मान ओपन पोर्स पिंपल्स लाइन ला अना नरिये पिगमेंट रुके सन्टन रुके अभी जो ना निंगे वंदे धारा ब्लीच पन्नला ஆனா உங்க லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் நீங்க வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாவோ அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் இதை சொல்லலை நார்மல் நான் காலையில் வேலைக்கு போவேன்ப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன் கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு சென்டான் இருக்குன்றவங்க தாராளமாக ப்ளீச் பண்ணலாம் ரெண்டாவது வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு நான் இப்போ வந்து உடம்பு சரியில்லை இப்போ தான் நான் நல்லா இருக்கேன் நான் வந்துட்டு ப்ளீச் பண்ணலாமா கட்டாயம் பண்ணலாம் அதுவும் ஒன்றும் ஆகாது அவ்வளோலாம் பெரிய ஹார்ம்ஃபுல் கிடையாது ப்ளீச் நீங்கள் செய்யலாம் கட்டாயம் ஆனாக்கா வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு ப்ளீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பிம்பிள் ஸ்கின் இருக்கவங்க ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க ப்ளீச் பண்ணக்கூடாது பிம்பிள் ஸ்கின் இருக்கவங்க வந்து ப்ளீச் பண்ண சொல்ல அந்த பிம்பிளுடைய ஓட்டையிலலாம் போயிட்டு ப்ளீச் உட்காந்து அந்த ஸ்கின்னை வந்து அரிச்சு பள்ளம் ஆக்கிடும் ஒன்ஸ் பள்ளம் விழுந்துருச்சுன்னா ஸ்கின் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எவ்வளோ சொல்ல பண்ணாலும் அது சரியாகாது ரெண்டாவது இருக்கிறதுலையே ரொம்ப பயங்கரமானது அந்த பள்ளம் விழுது மட்டும் தான் அதை மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க பிம்பிள்ஸ் வந்தாலோ மார்க் வந்தாலும் கொஞ்ச நாளுக்கு சரியாக போயிடும் ஆனாக்கா வந்துட்டு பள்ளம் விழுந்துருச்சுன்னா அது பெரிய தொல்லை அதனால நீங்கள் பண்ணக்கூடாது ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் ஃபேஸில் ஓப்பன் போர்ஸ் இருக்கும் டைனியாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை பண்ணலாம் மீடியமாக இருக்கவங்க எமர்ஜென்சி நான் வந்து ரொம்ப சென்டனாக இருக்குது பண்ணுறேன்னா பண்ணலாம் ஆனால் லார்ஜ் ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க பண்ணக்கூடாது அதே ப்ராப்ளம் தான் திருப்பியும் போயிட்டு அந்த ப்ளீச் போயிட்டு அந்த ஓப்பன் அந்த போர்ஸில் போய் உட்காந்துட்டோம் அது உள்ளே போய் இருக்க நிறைய பள்ளம் போக்க ஆரம்பித்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் வந்து இன்னும் பெருசாக லார்ஜ் ஆகிடும் ரொம்ப ஸ்கின் அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஓப்பன் போர்ஸ்னாலே ஸ்கின் என்ன சொல்லுதுன்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்ப்பா எனக்கு நல்ல நியூட்ரிஷன் கூடன்னு சொல்லுது அப்போ போயிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அமோனியா நீங்கள் இருக்க ப்ளீச்லாம் கொடுக்க சொல்லணும்னாவும் ஸ்கின் இன்னும் டயர்டாயிட்டு நீங்கள் ரொம்ப ட்ரை ஆகிட்டு வயசான மாதிரி ஆயிடுவீங்க ஸோ அதனால் பண்ணுறதே நம்ம அழகாக இருக்கணும்ட்டு தான் அதுக்கு ஆப்போசிட் ரிசல்ட் வர சொல்ல நம்ம ஏன் பண்ணணும் அவங்க ரெண்டு பேர் பண்ணக்கூடாது ஆனால் பண்ணலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்துட்டு நான் இது பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு கவனமாக பண்ணுறது சேர்த்து இப்படியே சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ இது வந்துட்டு நான் ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்டர் எடுத்துக்கிறேன் இந்த ஆக்டிவேட்டர் நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா பாருங்கள் இது என்னோடய கைக்கு ஒரு சிட்டிக்கு அளவு நான் வந்து எல்லா அந்த இதில் வந்து ரெண்டு சிட்டிக்காய் போடலான்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்து என்னுடைய கையில் போட்டு காட்டுறேன் அதனால் நான் ஒரு சிட்டிக்கை எடுக்கிறேன் இதுக்கு என்ன அளவு இந்த ஒரு சிட்டிக்கை அளவுக்கு என்னென்னா இந்த சிட்டிக்கை மாதிரி 4 மடங்கு க்ரீம் இருக்கணும் க்ரீம் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஒன்றும் ஆகாது ஆனால் ஆக்டிவேட்டர் வந்துட்டு அதிகமாகிடுச்சுன்னா ஸ்கின்னு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ உங்கள் ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த 1 ஸ்பூன் பத்தாதுன்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா 2 சிட்டிக்கு ஆக்டிவேட்டர் போட்டுக்கோங்க 2 ஸ்பூன் இல்லை நான் சொன்ன மாதிரி 4 மடங்கு அதிகமாக க்ரீம் இருக்கணும் இப்போ நான் இதை வந்து நல்லா கலக்கிறேன் நீங்கள் வந்து போட்டுட்டு லைட்டாக இப்படி கலக்கிட்டு போட்டுட்டிங்கன்னா எந்த இடத்துல ஆக்டிவேட்டர் கரையிலையோ அந்த இடம் வந்துட்டு ரொம்ப அரிச்சிடும் அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து இவரை நல்லா கலக்குங்க கலக்குனீங்கன்னா இப்படி ஆகிடுவார் நம்ம போட்டதை விட கொஞ்சம் அதிகமாகிடுவார் அப்போ வந்து ஃபேஸ்க்கு கழுத்துக்கு நீங்கள் தாராளமாக போடலாம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கழுத்துக்கு போட சொல்ல இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட்டை இந்த ஃபேஸ்க்கு போடுறதே வந்து நீங்கள் போடுங்க நாங்கள் வந்து பண்ண சொல்ல அதுக்கு சின்ன ட்ரிக் பண்ணுவோம் அது இந்த வீட்டில் நான் சொல்லலை குழம்புன்றதுனால சரி இப்போது நான் இதை நல்லா கலக்கிட்டேன் இப்போ நான் வந்துட்டு ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா யார் யாரெல்லாம் வந்துட்டு ப்ளீச் பண்ண சொல்ல பார்த்து கவனமாக பண்ணும் இப்போ வந்து என் கை பாருங்கள் நான் வந்து இந்த கைக்கு போட போகிறேன் கவனமாக போடணும் அப்படின்னு சொன்னால் கவனமாக யார் யாரெல்லாம் போடணுன்னா சேல்ஸ்மேனாக இருக்கவங்க அண்டர் தி நான் வந்து வெளியவே தான் வேலை ஆனால் நான் வெயிலெலாம் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றவங்க கவனமாக போடணும்னா இந்த சிட்டிகை நான் போடுறது ஒரு அரை சிட்டிகை மட்டும் போடுங்க உங்கள் ஃபேஸுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படி போட சொல்ல உங்கள் ஸ்கின் வந்து ரிசல்ட் வந்து ஒரு 80 இல்லை 60% தான் கிடைக்கும்னாலும் நான் நீங்கள் 15 டேஸ் கழித்து திருப்பி இன்னொரு ப்ளீச் பண்ணிக்க முடியும் ஸ்கின் ஓவராக ட்ரை ஆகாது சென்சிட்டிவ் ஆகாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்காய் போட்டு பண்ண சொல்ல இப்போ ரெண்டு கொஞ்சம் பெரிய முகமாக இருக்குது அப்படின்னு 2 சிட்டிக்காய் போட்டு நீங்கள் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா
ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் லுக் வந்துடும். நீங்கள் பண்ணதே எதுக்கு பண்ணுறீங்க, அழகாக இருக்கணும் தான் பண்ணுறீங்க, அதுவே மாறி போயிடும். சரி, இப்போ நான் இது போட்டுட்டேன். இப்போ யார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும், இந்த மூணாவது லிஸ்ட்டு இருக்கவங்க யாருன்னா, இப்போது ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கார் அவர், அப்புறம் வந்துட்டு இந்த அண்டர் த சன்ல வேலை செய்கிறவங்க டிராஃபிக் போலீஸ்மேன் இருக்கார், அவங்க வந்துட்டு ப்ளீச் பண்ண சொல்ல கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் அப்படின்னு ஒரு டூ டேஸ் அவங்களுக்கு லீவு கிடச்சிருக்கு, நான் அந்த கை இப்படியே வச்சுருக்கிறதுன்னு நான் கொஞ்சம் இறக்கிக்கிறேன், நான் திருப்பி அவருக்கு ரிசல்ட் உங்களுக்கு காட்டுறேன், ரெண்டு நாள் தான் அவங்களுக்கு லீவு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு ப்ளீச் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவர் மேரேஜ் வரைக்கும் அவர் வெயிலில் போகாமல் பார்த்துக்கணும். இல்லை, எனக்கு மேரேஜ் அன்னைக்கு வரைக்கும் எனக்கு வேலைங்க, மார்னிங்கும் வேலை, நான் வேலை முடிச்சுட்டு வந்து தான் வந்து நான் கல்யாண இதுலேயே உட்கார போகிறேன்றவங்க ப்ளீச் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, பொதுவாகவே இவங்களுக்கு வந்து சன்னுக்கும் அவங்க ஸ்கின்னுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு கலரில் இருப்பாங்க, நல்லா ஃபேராக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சன்டன் ஆகி ஒரு கலர் ஆகிட்டு அந்த கலர் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க, அந்த கலர் வந்து அவங்க மாற மாட்டாங்க. ப்ளீச் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க வெயிலில் போனால் ஒரு கிரே கலரில் போயிடுவாங்க. அப்போ வந்து அவங்களோட பேட் லக்கு, இது மேக்கப் மேனும் வந்துட்டு அவங்களுக்கு சரியான நாலேஜ் ஏதாவது வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் அவங்க ஸ்கின்னு என்னவோ அந்த மேக்கப் தான் அவங்க போடுவாங்க. போட்டு முடிச்சு ஒரு ரெண்டு ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வேற ஒரு டோனில் போயிடும். அப்போது டோட்டல் அவங்க ஃபோட்டோஷூட்டே மாறிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன், மேரேஜ் நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கேன் இல்லை அண்டர் சன்ல ரொம்ப வேலை செய்யறா இருக்கேன்னா, நீங்கள் ஒரு மேரேஜ் அன்றைக்கோ இல்லை முதல் நாளோ இல்லை என்றைக்கோ எப்போ நீங்கள் போகிறீங்களோ ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி போயிட்டுங்க. போயிட்டு ப்ளீச் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பண்ணிவிட்டு மேக்கப் போடுங்க. மேக்கப் போட்டு கல்யாணம் ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுடுங்க. ஃபோட்டோஷூட் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வெயிலில் போனாலும் சரி என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது மேக்கப் மேனுக்கு கொஞ்சம் முன்னாடி டைம் கொடுத்து நீங்கள் அப்போவே ப்ளீச் பண்ணிட்டு ஃபேஷியல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுத்தால் ஒன்றும் ஆகாது. ப்ளீச் பண்ணிட்ட பிறகு வெயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கர இரிட்டேஷன் ஆகிடும். சரி, இப்போ நான் வந்துட்டு போட்டுட்டேன், போட்ட உடனே எனக்கு ஒரே எரியுது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளீச் உங்களுக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம். நீங்கள் உடனே என்ன பண்ணணும், தண்ணி போட்டு வாஷ் பண்ணணும். எந்த ஒரு கெமிக்கலுமே தண்ணி போட்டிங்கன்னா அதோடய பவர் கம்மியாயிடும், உடனே அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிறது கம்மியாயிடும். ஒரு சிலர் வந்து என்ன நினச்சிப்பாங்க, ப்ளீச் போட்டால் எரிஞ்சால் நல்லா வேலை செய்யும், அப்படிலாம் இல்லைங்க. ப்ளீச் போட்டு எரியுதுன்னா அந்த ப்ளீச் உங்களுக்கு செட் ஆகலை, அது இருக்க கெமிக்கல் உங்களுக்கு ஸ்கின்னை வந்துட்டு ஹார்ம்ஃபுல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்கின்னு தான் முக்கியம். ப்ளீச் வந்து உடனே வாஷ் பண்ணிவிடுங்க, சரியாக போயிடும். சரி, நான் ப்ளீச் போட்டுட்டு இப்போ வந்துட்டு எனக்கு எப்போ எவ்வளோ நேரம் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் ஸ்கின் வந்துட்டு நல்ல ஸ்கின்னு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அந்த இதில் எவ்வளோ நேரம் சொல்கிறாங்களோ அவ்வளோ நேரம் வச்சுக்கலாம். 6 to 8 minutes சொல்லுவாங்க, 6 to 10 minutes இதில் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னு அப்படின்னு ஓப்பன் போர்ஸாக இருக்குது, மீடியம் ஓப்பன் போர்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு, ப்ளீச் போட்ட 5 minutesல தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அதோட ரிசல்ட்டும் நல்லா தாங்க இருக்கும், நல்ல ஷைனிங் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஸ்கின்னு வந்துட்டு ஒன்றுமே ஆகாது, நல்லா இருக்கும். 15 days கழிச்சுட்டு திருப்பி நீங்கள் இன்னொரு தடவை கூட நீங்கள் ப்ளீச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளீச் வந்து நான் 10 minutes கழிச்சு எடுக்கிறேன், சின்னது தாங்க ரிசல்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் 10 minutes ஆன பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். இப்போ எனக்கு 10 minutes ஆயிடுச்சு, இதோடைய ரிசல்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ப்ளீச் பண்ண சொல்ல நான் இன்னொரு ஐடியாவும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ப்ளீச் பண்ண சொல்ல சைடில் இருக்க ஹேரில் ஐப்ரோலாம் படாமல் தான் ப்ளீச் பண்ணணும். அப்படி பட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு முகத்தில் நிறைய முடி இருந்தால் அதுவே ஒரு அழகாக நினைப்பாங்க. அப்படி பண்ண சொல்ல வந்துட்டு ப்ரௌனாக இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபேராக இருக்கவங்களுக்கு அந்த ப்ளீச் என்ன ஆகும்னா, அந்த ப்ளீச் என்ன ஆகும்னா அசிங்கமாக அந்த முடி தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ப்ளீச் பண்ணிவிட்டு வேக்ஸ் பண்ணுங்கள். வேக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளீச் பண்ணிங்கன்னா அலர்ஜி ஆகிடும், பயங்கரமான அலர்ஜி வரும். அப்போ வந்துட்டு ப்ளீச் பண்ணிவிட்டு தான் வேக்ஸ் பண்ணணும். இது ஒரு சீக்ரெட். ரெண்டாவது சீக்ரெட் என்னென்னா, ப்ளீச் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பண்ணலாம். ஃபேஷியல் பண்ணிவிட்டு ப்ளீச் பண்ணிங்கன்னா ஃபேஷியல் பண்ணதெல்லாம் போயிடும், அதனால் நீ அதுவும் பண்ணாதீங்க. இப்போ எனக்கு ரிசல்ட் பாருங்கள், இது என்னுடைய நார்மல் இது கை, இது நான் ஆஃப்டர் ப்ளீச் பண்ணது. எனக்கு வந்து பெரிய ரிசல்ட் வராது, ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறது தொட்டு நாங்கள் வீக்லி எங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணிப்போம். பண்ணிக்கிறப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு அந்த கலர் வந்துடும், வந்த பிறகு இன்னும் பண்ணால் என்னங்க கிடைக்கும், அதே தானே இருக்கும். அதனால் ரெண்டாவது உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து கிளைகோலிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய எக்ஸ்போலியேட்டில் கிளென்ஸில் எல்லாத்துலையும் இந்த கிளைகோலிக் ஆசிட் இருக்கும். நான் வந்துட்டு ப்ளீச் பண்ணக்கூடாது, பண்ணேன்னா சேம் கிளைகோலுக்கு வருவது மாதிரி ஆசிட் ப்ளீச் நம்ம பண்ண சொல்ல ரெண்டுமே சேர்ந்து ரியாக்ட் ஆகிடும். அதனால தான் நான் உங்களுக்கு கையில் பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் எதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள்.